காய்ஸ், வெல்கம் பேக் இது நம்ம ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு வேஸ்ட்டு வாட்டர் கேனை வச்சு எப்படி ஒரு கிராஃப்ட் நல்ல கிராஃப்ட் செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு தேவையான பொருள் ரெண்டு வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க, வேஸ்ட்டான வாட்டர் கேன். நெக்ஸ்ட்டு ரெண்டு பலூனு அதுக்காண்டி, அப்புறம் ஒரு பிளேடு அதை கட் பண்ணுறதுக்காண்டி. அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுங்கள். ஃபுல்லாக அவங்களுக்கு முடிஞ்ச அளவு ஒரு 11 பீஸு வரும். நாலு சைடு வெட்டினா அதில் ஒன்று நடுவில் வெட்டணும். அப்படியே வெட்டணும்னா நமக்கு 11 சைடாக 10 சைடாக நம்ம வரும். இந்தா இப்படி ஃபுல்லாக வெட்டிங்க. எல்லாத்தையும் வெட்டி முடிச்சுட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். அடுத்த ஒரு பலூன் விட்டுக்கோங்க, விட்டுட்டு அதை நல்லா ஊதுங்க. பார்த்து ஊதுங்க, உடஞ்சிருப்பது பார்த்து ஊதுங்க. ஊதிட்டு அதை கட்டி போட்டுக்கலாம். அதை எடுத்து அப்படியே கட்டி போட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்மளோட கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பலூன் அந்த கட்டி தொங்க விடுறதுக்காண்டி அந்த மூடியில் நடுவில் மிடியில் ஓட்ட போடணும். ஓட்ட போட்டு அதில் தான் நம்ம த்ரெட்டை வச்சு கட்ட போகிறோம். அதில் மிடியில் ஓட்ட போட்டுக்கணும். மிடியில் ஓட்ட போட்டாச்சு. அப்புறம் அந்த பிசர்லாம் இருக்கும், அது பிளேடை வச்சு எடுத்துருங்க. எடுத்தாச்சு, அந்த பிசர் எடுத்துருங்க. அப்படியே எடுத்தாச்சு. எடுத்துட்டு அடுத்து தான் அடுத்து நம்ம அதில் கயிறை கட்டிக்கணும். கயிறை இந்த சைடு பின்வெளியாக உள்ளே கொட்டணும். கரெக்டான சைஸ் எடுத்துக்கோங்க, கரெக்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து திருப்பியும் அதே சைடு விடுங்க, அப்போ தான் ஒன் சைடு நல்லாயிருக்கும். அப்படி விட்டால் இந்த சைடு வருமா, அதனால் நடுவில் விடுங்க. விட்டு கீழே கட்டிக்கிறணும். அப்படியே இழுத்துட்டு அப்படியே மேலே கட்டி போட்டுக்கோங்க. கட்டி போட்டால் கீழே கட்டி போட்டுக்கோங்க. கட்டியாச்சு, அவ்வளோதான். இதை அப்படியே மூடிடுங்க. அதில் மூடிட்டால் நம்மளோட கிராஃப்ட் ரெடி. இதே மாதிரி நம்ம ரெண்டு பாட்டில் எடுத்தோமா, இன்னொரு பாட்டிலில் நான் செய்கிறேன். இதே மாதிரி தான் இன்னொரு பாட்டிலே நான் செஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. வேஸ்ட்டு பாட்டில் எப்படி இருந்தாலும் நம்ம தூக்கி தான் போடுவோம், குப்பை தொட்டியில் தான் போட போகிறோம். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் செய்யலாம். அதான் நல்லா இருந்துச்சா, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த காற்றுல அசையும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து தெரிஞ்சிருந்துருப்பீங்க எப்படி வீடியோவில் இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் செய்யலான்னு. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் ஒரு 10 மெம்பர்ஸ்க்காச்சும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, சி யூ.